देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुक्षुत्वं महापुरुषसंश्रयः श्लोकं मूति त्रि नाट् नैन् पेज् नम्बर् वन् एय्टि एय्ट् मूलकृत्थोऽपि महानहं पुनः व्युल्लोकितः स्याद्यदि चेत साक्षणम् सञ्जीव्यविक्षेपशतं करोति அல்லது கேட்டல் குருவிடத்தில் நீண்ட காலம் சாஸ்திர படிப்பை மேற்கொண்டு சாஸ்திர தாத்பரியத்தை நிச்சயம் பண்ணப்படுகிறது சிரவணத்தில் அதில் ஏற்படுறக்கூடிய பலவிதமான சந்தேகம் எனக்கு என்ன புரிஞ்சிருக்குங்கிற கிளாரிஃபிகேஷன் அந்த கிளாரிஃபிகேஷன் அல்ல அந்த சந்தேக நிவர்த்தி பண்ணுறதுக்கு மனநம் அப்போ குரு இடத்தில் சம்பாதம் செய்து கேள்விகளை கேட்டு தாத்பரியத்தில் ஏற்படக்கூடிய சந்தேகம் அல்லது எனக்கு புரிஞ்சதில் இப்படி புரிஞ்சது கரெக்டாக அப்படி புரிஞ்சது கரெக்டாங்கிற விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிக்கிறது மனணம் இது பண்ணின பிறகு புரிஞ்ச விஷயத்தை அடைந்த அறிவை மீண்டும் மீண்டும் அச போடுறதுக்கு மீண்டும் மீண்டும் அதை ஞாபகப்படுத்தி கொள்ளறதுக்கு அல்லது அந்த தாத்பரிய மயமாக இந்த ஞானமயமாக இந்த ஞானத்தை படுத்துகிறதுக்கு படுத்துகிறது படுத்துறது அந்த பயிற்சிக்கு பேர் நிதித்தியாசன் எப்படி வந்து நம்ம காஃபியில் சர்க்கரை போட்டுட்டு அதை நன்னாக கலக்கி சர்க்கரையும் காஃபியும் ஒன்றா பிரிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறதோ அப்படி வந்து இந்த ஞானமானது நமக்கு நிதித்தியாசனம் மனநம் நிதித்தியாசனம் என்கிற அங்கங்கள் மூலியமாக இந்த சிரவணம் ஞான யோகமானது பரிபூர்ணமாகிறது அப்போ புத்தியில் ஏற்படுறக்கூடிய ஞானமானது ஒரு ஒரு நேரத்துலையும் ஒரு ஒரு க்ஷணத்துலேயும் விவகாரத்தில் இருக்கோமோ விவகாரத்தில் இல்லையோ மனதில் ஏற்படக்கூடிய வி விவிதமான விவே நானாவித எண்ணங்கள் மூலியமாக எந்த மாதிரி நான்கிற விஷயத்துக்கு எந்த மாதிரி பொருள் சகஜமாக ஸ்பான்டேனியஸாக என்ன ஏற்படுறதுங்கிற விஷயமும் ரொம்ப முக்கியம் அக்ஞான காலத்தில் நீண்ட காலம் மனசானது நான் வேற உலகம் வேறு ஈஸ்வரன் வேற அப்படிங்கிற பேத பாவனால் உழண்டு அது நேச்சுரலாக மெக்கானிக்கலாக அந்த ஓரியன்டேஷன் அந்த திருஷ்டி இயல்பாக அது இருக்கிறது இப்போ ஞானத்துக்கு பிறகும் இந்த பழக்கத்தை பழைய பழக்கம் அதை வந்து டெலிபரேட்டாக நம்ம இந்த கடைசிய ஞான சாதனையில் நிதித்தியாசனத்தில் அல்லது ஆத்ம தியானத்தில் அந்த தவறான பழக்கத்தையும் அல்லது எது வாசனாமயமாக இருக்கிறதோ எது விபரீத பாவனாக்கு காரணமாக இருக்கிறதோ அந்த ஹேபிச்சுவல்ஸ் ப்ராப்பராக அதை ஹேண்டில் பண்ணாமல் விட்டுட்டோமேயானால் வாசனானாலையும் சம்சார அனுபவம் சம்சாரம் மனதில் அல்லது ஏற்படுற விவகாரத்தில் அந்த சம்சாரம் மீண்டும் தலை ஓங்குவதற்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு எச்சரிக்கை பண்ணுறேன் அதனால் சிரவணம் எவ்வளோ முக்கியமோ மனனம் எவ்வளோ முக்கியமோ நிதித்தியாசனமும் அவ்வளோ முக்கியம் சாய்ஸு கிடையாது ஒருத்தொத்தருக்கு அளவுகோல் மாறும் பட் ஆனால் எல்லோரும் இந்த ஞான யோகத்தை பரிபூர்ணம் செய்யணும் அதுங்கிறது வந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இப்போ பலவிதமான கோணத்தில் இங்கே அதை ப்ரெசெண்ட் பண்ணுற பிரம்ம தத்துவம் அசிபாவத்மனி அதை திருப்பி திருப்பி தியானம் பண்ணுங்கிறார் சுவாத்தியாசா பனயம் குரு இந்த அத்தியாச வாசனாவை நான் இந்த அன்னாத்மா நான் இந்த சரீரம் மீண்டும் மீண்டும் எப்பெல்லாம் அந்த எண்ணமானது தலை தூக்குகிறதோ ஞான விருத்தியினால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதை க்ஷீணம் பண்ணிவிடு அதை முழுமையாக நீக்கிவிடு அப்படிங்கிறார் அதுக்கப்புறம் எப்படி சொன்னார்னா வாசனா க்ஷயம் அப்படின்னார் தேக வாசனா லோக வாசனா சாஸ்திர வாசனான்னு மூணாக பிரித்து அந்த அந்த மாதிரி வாசனா எது விபரீத பாவனாவாக இருக்கிறதோ அதையும் இது பண்ணு விச்சித்திய விச்சித்திய அதை முழுமையாக நீக்கிவிடு அப்படிங்கிற விதவிதமாக ப்ரசென்ட் பண்ணின்னு வரார் அதில் முக்கியமாக இருக்கக்கூடிய வாசனா எது சம்சாரத்துக்கு மூல காரணம் அப்படிங்கிற விஷயத்தை பந்த காரணம் எதை படித்தோமோ அதே விஷயம் வந்து வாசனா என்னது அகம் நம வாசனா அகங்கார மமக்கார வாசனா அதையும் எப்படி இது பண்ணணும் நான் அப்படிங்கிற விஷயத்தை அகங்காரத்துக்கு நான் சாட்சி சைத்தன்யம் நான் அகங்காரங்கிறது எல்லாமே ஒரு ஒரு கதாபாத்திரம் மாதிரி அதற்கு சுயமான இருப்பு கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை எது சிரவண மன்னத்தில் ஊர்ஜிதம் நிச்சயம் செய்யப்பட்டதோ அதை எண்ணி பார்க்கறது மூலியமாக இந்த அகங்கார மமக்கார வாசனாவையும் க்ஷீணம் பண்ணிவிடு எந்த அளவுக்கு அகங்காரம் ஒரு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் அது தலை அது டாமின்டாக எழுந்துட்டு இந்த படித்த ஞானமானது அது நீங்காத அளவுக்கு அகங்காரத்தை வச்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து எம்ஃபசைஸ் பண்ணிகிட்டே வர்றார் அப்போ அகங்காரத்தை வந்து ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கணும் எந்த அளவுக்கு இந்த ஷரீர யாத்திரா அல்லது இந்த ஷரீர தர்மத்திற்கு அல்லது நம்ம எந்த எந்த ஆசிரமத்தில் எந்த விதமான சூழ்நிலையில் நம்ம இருக்கோமோ அந்த டியூட்டி எல்லாம் செய்யறதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ இந்த அகங்காரத்தை பயன்படுத்தணும் அகங்கார வசமாகாமல் அகங்காரத்தை நம் வசத்தில் வைக்கணும் அது எப்படி முடியும் ஞான நிச்சயத்தினால தான் முடியும் அப்போது இந்த அகங்காரமானது ஆக்சுவலாக வந்து ஒரு உண்மையான விஷயம் கிடையாது அப்படிங்கிறத வந்து திருப்பி திருப்பி சொல்லி அகங்காரம் முழுமையாக எடுத்துட முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது இல்லையா ஏன்னா இந்த இந்த சரீரம் இருக்கிற மட்டும் அகங்காரம் கண்டிப்பாக இருக்கும் அது ஞான பலத்துக்கு தடை இல்லாத அளவுக்கு இருந்தால் போதும் அதற்கு என்ன செய்யணுமோ நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான் இங்கே ஃபண்டமெண்டலாக சொல்லப்படுறது சரி ஸோ அதோடைய ப்ராமினன்ஸ் அதோடைய டாமினன்ஸ் அகங்காரத்தோடைய டாமினன்ஸ் வந்து இல்லாமல் நம்ம அதை அந்த சாதனையை நம்ம பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறார் அப்போ இங்கே என்ன பண்ணுறார் அப்படின்னா அந்த அகங்காரத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது முந்நூற்றி ஒம்போதில் என்ன அந்த அகங்கார வாசனையானது எப்படி நம்ம அலர்ட்டாக இல்லைன்னா என்ன நான் அப்படிங்கிற விஷயத்தில் என்ன அகங்கா அகங்கார விஷயத்தில் ஜாக்கிரதையாக இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் ஒரு கவலை மாதிரி வந்து அதை வந்து அங்கேயே தகுத்து எரியவில்லை என்றால் என்ன ஆயிடும் அப்படின்னா நேச்சுரலாக அதோடைய வீரியம் அதிகமாகி திரும்பி சம்சாரத்தில் உ உழுடுற அளவுக்கு ஆயிடும் அதை தான் எப்படி சொன்னார் இப்போ இன்றைக்கி மழை கொட்டிருத்து இல்லையா ஆல்மோஸ்ட் எவ்ரிடே மழை கொட்டின்னு இந்த மழை கூட கம்பேர் பண்ணி மழைக்கான மேகங்களை கம்பேர் பண்ணி எப்படி அந்த அகங்கார விருத்தி அந்த விபரீத பாவனா ஏற்படும் போதே அந்த விபரீத பாவனாவானது இங்கே பாரு இது வந்து உண்மையாகவே இதுவா அப்படின்னு ஞான விருத்தியை பயன்படுத்தி அதை க்ஷீணம் பண்ணுறதுக்கான விஷயம் அலர்ட்டாக இருக்கிறது அப்படிதா உனக்கு எனக்கே இப்படி இருக்குது நான் என்ன பண்ண போறேன் இப்படி மாதிரி கவலையெல்லாம் வந்தது அப்படின்னாக்க நேச்சுரலாக அது பழைய பழக்கத்தினால் வரும்போது அங்கே என்ன பண்ணணும் நான்கிறதுக்கு என்ன நான் அகம் பிரம்மாஸ்மி இந்த சரீரம் எப்படி இருக்கிறது இது மித்யா அப்படிங்கிற என்ன அறிவை பயன்படுத்தி அகங்காரத்தை அந்த விறத்தியை அங்கேயே தகுத்து எறியணும் அப்படி ஏற்படவில்லை என்றால் அப்படியே சொன்னேன் நான் லூஸில் விட்டுட்டோமே ஆனால் என்ன ஆகிடுறது நேச்சுரலாக அதோடைய ஆதிக்கம் அதிகமாகி அதோடைய வேலையை காட்டுறது புனா மகான் அகம் வுல்லேக்கிதா சாத் திரும்பி அது ரிவைவாகி ரீஇன்வோக்காகி என்ன ஆகிடுறது ச ஏவம் சஞ்சீவ்ய ச ஏவம் இந்த அகங்காரமானது மீண்டும் சஞ்சீவ்ய மீண்டும் ஆக்டிவேட் ஆகி சம்சாரத்தை நேச்சுரலாக அது வந்து எப்படி இருக்குது சம்சார அனுபவத்தை ஏற்படுத்துறது புரியறது இல்லையா அப்போது சமூல கிருத்தகா அப்பி அக்ஞான அது அத்தியாசம் இதெல்லாம் நீங்கின பிறகும் புத்தியில் தெல்ல தெளிவாக அகம் ரம்ம அஸ்மி அப்படிங்கிற நான்கிற விஷயத்துக்கு தெல்ல தெளிவால் அறிவும் இருந்தும் ஆனால் இந்த வாசனா என்ன பண்ணுறது அப்படின்னா கொஞ்சம் இடம் கொடுத்தா அதோடைய ஆதிக்கம் அதிகமாகிறதுனால மீண்டும் விக்ஷேபிதம் கரோதி எல்லா விதமான சம்சார எண்ணங்கள் அந்த விக்ஷேபம் மனசோடைய சஞ்சலங்கள் என்னெல்லாம் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதோ புரியுறதா எல்லா விதமான கன்ஃபியூஷன் ஆங்ஸைட்டி வரி டென்ஷன் எல்லாமே திரும்பி மனசில் ஏற்படுத்துகிற அளவுக்கு அது ஸ்ட்ராங் ஆகிடுறது அதனால் என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா அலர்ட்டாக இருக்கணும் இப்போ நிதித்தியாசனம்ங்கிறது என்னது அலர்ட் லைஃப் சொன்னார் இல்லையா பிரம்ம தத்துவபதி பாவை ஆத்மனி ஒரு ஒரு எண்ணத்தையும் நம்ம பார்த்து அங்கே வந்து ஜாக்கிரதையாக அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கும் சரியா அப்போது அதை வந்து எப்படி கம்பேர் பண்ணார் சின்ன சின்ன மேகங்கள் மழை கொடுக்கும் மேகங்கள் அது சின்னதாக ஓரமாக இருக்கும்போது அதுலேருந்து மழை வராது இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து கண்டென்ஸ் ஆகி ஓரளவுக்கு ஒரு 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 சக்தி ஏற்படுத்தினா தான் அந்த மழையாக அந்த இடத்துல பொழியிறது புரியறதா அப்படி ஒரு சின்ன விஷயம் எண்ணம் வந்து அதை வந்து அப்படியே ஃபேன் மாதிரி திருப்பி 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 அது பில்டப் ஆகிறதுனால என்ன ஆகிடுறது அகங்காரத்துடைய ஸ்ட்ரென்த் அதிகமாகி திரும்பி சம்சார அனுபவத்தை ஏற்படுத்துறது புரியுறதா ஆனால் நமக்கு என்ன ஞான பலத்தோடைய அந்த பூர்ணத்தை அனுபவத்தை நம்ம தேடி இந்த விஷயத்தை பண்ணிட்டுருக்கோம் அதனால் என்ன சொல்கிறார் அப்படின்னா எப்படி வந்து அந்த அந்த பில்டப் ஆகிறது சொல்கிறது வந்து காற்று காற்று என்ன பண்ணுறது எல்லா விதமான மழை மேகங்களை ஒன்று சேர்த்து அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது அதே மாதிரி இந்த அகங்கார வித்தி பில்டப் ஆகிறது வந்து அது கூட ஒப்பிடுறாரு சம்சார அனுபவத்தை மனசில் ஏற்படுறக்கூடிய விக்ஷேபங்கள்லாம் மழைக்கு சமமமாக பண்ணுறார் திரும்பி அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா கொஞ்சம் நம்ம கவனக்குறைவாக இருந்துட்டோமே ஆனால் அங்கே என்ன ஆகிடுறது அங்கே வந்து ஆக்சுவலாக சம்சாரத்துக்கு அகங்காரத்துக்கு இடம் கொடுத்து சம்சாரமானது மீண்டும் நமக்கு அனுபவத்தில் வர மாதிரி ஆகிடுறது அதனால் அங்கே ஜாக்கிரதையாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார் அப்போது இந்த முந்நூற்றி ஒம்போதில் ஒரு டாப்பிக்கானது முடிகிறது ஃபர்தராக என்ன முந்நூற்றி பத்து நிஹ்ருஷத்ரோரகமே காஷ் क्वचिन्न देयो विषयानुचिन्तया स एव सञ्जीवनहेतुरस्य प्रक्षीण जम्बीरतरो சரி ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறோம் எங்க அகங்காரமானது இந்த வாசனையானது ப்ராமினா ஆகிறதோ அங்கே வந்து சம்சாரம் வருது ஒத்துக்கிறோம் ஆனால் ஏன் எப்படி வந்து அது பலமாகிறது அல்லது அதோடைய ஆதிக்கம் எப்படி அதிகமாகிறது அந்த விஷயத்தையும் புரிஞ்சுட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்குமே அப்படின்னு யோசிச்சமே ஆனால் ஆச்சாரியம் என்ன பண்ணுறாருன்னா அந்த விஷயத்தையும் இங்கே அழகாக எடுத்து கொடுக்குறார் எப்படி கொடுக்குறார் அப்படின்னா இங்கே நன்னா ஒரு ஃபண்டமெண்டல் விஷயத்தை புரிஞ்சுக்கணும் எல்லா விதமான செயல்பாடு ட்ரான்சாக்ஷனுக்கு தான் நேச்சுரலி அகங்காரமானது தேவை இப்போ அகங்காரங்கிறது நம்ம என்னென்னு பார்த்தோம் சிதாபாச சகித மனஹா ப்ராமினெண்டாக சொல்லப்படுறது சரி அப்படி ஒரு ஒரு ட்ரான்சாக்ஷன் எடுத்துட்டோன்னா ஒரு ஒரு செயல்பாடில் எடுத்துகிட்டோன்னா எங்கள்லாம் வந்து மனசு ஆக்டிவ் ஆகி எந்திரியங்கள் மூலிமா சரீரத்து மூலியமாக வெளியில் இருக்கக்கூடிய உலகத்தை ரிசீவ் பண்ணி அங்கே வந்து ஒரு விவகாரம் ஏற்படுகிறது அப்போ என்ன எப்படி அதை பிரிக்கிறோம் அப்படின்னா விவகாரம் செய்யக்கூடியவன் விவகாரத்தில் இருக்க ஈடுபடக்கூடிய மிச்ச விஷயம் இல்லையா அந்த செய்கிறவன் சப்ஜெக்ட்டு மிச்சதெல்லாம் அந்த விவகாரத்தில் ஏற்படக்கூடிய ஆப்ஜெக்டாக இருக்கிறது சரியா அப்போது இங்கே என்ன சொல்ல வரார் அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இந்த இந்த டிரான்சாக்ஷனில் இருக்கிறது இல்லையா இது ஒன்றுத்துக்கு ஒன்று ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று சார்ந்து இருக்கிறது மியூச்சுவலி டிபெண்ட் புரியுறதா அப்போது என்ன எப்படி இதை தெரிகிறது அப்படின்னா நமக்கு நிலை கனவு நிலை இது இந்த ரெண்டு இடத்துலையும் நம்ம பார்த்தோம்னா ஜாகிரத அவஸ்தா அவஸ்தாவில் வந்து சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டோடைய அந்த பிரிவினை நமக்கு அனுபவத்தில் இருக்கிறது புரியுதா அப்போது அனுபவிக்கின்றவன் அனுபவிக்கின்ற வஸ்து விழிப்பு நிலையில் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக நான் இருக்கேன் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன் நான் பண்ணேன் இது வந்து ஒரு நான் வந்து சப்ஜெக்ட்டு மிச்சதெல்லாம் எனக்கு ஆப்ஜெக்டாக இருக்கிறது அதே நேரத்தில் ஆழ்ந்த தூக்கத்தில் எப்படி சுஷுப்தி அவஸ்தாவில் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா ஆப்ஜெக்டும் ரிசால்வ் ஆகிறது சப்ஜெக்டும் ரிசால்வ் ஆகிறது இல்லையா அங்கே எல்லாமே ரிசால்வ்டு ஸ்டேட்டில் இருக்கிறது அதனால் என்ன புரிகிறது அப்படின்னா இந்த சப்ஜெக்டு ஆப்ஜெக்டுங்கிறது வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று சம்பந்தப்பட்டது நம்பர் ஒன் ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று சார்ந்து இருக்கிறது புரியறதா அப்போது ஒரு ஒரு விஷயத்தை செய்யணும் ஒரு கர்மா ஏற்படுறது அப்படின்னா அங்கே வந்து கருத்தாக இருந்தாங்க அதே மாதிரி அந்த ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறேன் இந்த விஷயத்தை வந்து என்ஜாய் பண்ணுறேன் அப்படிங்கும்போது அது போக்கியமாக இருக்கிறது ஒரு வஸ்து இல்லையா ஒரு காஃபி குடிக்கும்போது வா சூப்பர் காஃபி அப்படின்னு சொல்லும்போது நேச்சுரலாக அங்கே போக்தா போகியங்கிற அங்கே சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கிறது அப்போது இங்கே என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா என்ன எவ்வளோக்கு எவ்வளோ இந்த ஆப்ஜெக்ட் விஷயம் அந்த விவகாரத்தில் எவ்வளோக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம இவ்வளோ ஈடுபடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த சப்ஜெக்ட் ஆனதும் ஸ்ட்ராங்காக இருக்கிறது புரியுறதா எவ்வளோக்கவ்வளோ அந்த வஸ்து ஆப்ஜெக்ட் இருக்கிறதோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த என்ஜாய் பண்ணுறவன் அந்த போக்தாவோ நேச்சுரலாக அவ்வளோ அதிகமாக இருக்கிறதுங்க வெளிப்படுறது புரியுறதா அப்போது அதே மாதிரி அவ்வளோ போக்தா எனக்கு என்ஜாய் பண்ணணும் பண்ணணும் அப்படிங்கிற அவன் ஸ்ட்ராங்காக ஆகிறானோ நேச்சுரலாக அந்த போக்கிய வஸ்தும் அதுக்கேற்ற மாதிரி இதை என்ஜாய் பண்ணணும் அதை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற அதோடைய விஷயமும் எக்ஸ்பேண்ட் ஆகுறது அப்போது போக்தா போக்கியம் அனுபவி அனுபவி என்ஜாயர் என்ஜாய்டு பிரியர் அப்போது என்ன ஆகிடுறது நேச்சுரலாக எப்படி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அப்பா பையன் இல்லையா அப்பா பையன் ரிலேஷன்ஷிப் எவ்வளோ மியூச்சுவலி டிபெண்ட்டோ இல்லையா அது மாதிரி இங்கே சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்ன்னு சொல்லப்படுறோம் அப்போ என்ன என்ன சொல்ல வரோம் அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ மனசில் இந்த வெளி வெளிய வெளியில் இருக்கக்கூடிய இந்த விஷயமானது அதிகமாக அதோடைய எண்ணங்கள் அதோடைய எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸ்ஸு அதோடைய சிந்தனை எவ்வளோக்கு அவ்வளோ அதிகமாகறதோ அவ்வளோக்கு அவ்வளோ என்ன அந்த அகங்காரம் ஆனது ஸ்ட்ராங் ஆகிறது அந்த அகங்கார வாசனா ஸ்ட்ராங் ஆகிறது புரியுறதா அப்போது அந்த அகங்காரம் எப்படி இருக்கிறது அப்படின்னா செய் செய்யணும் செய்கின்றவன் அப்புறம் அனுபவிக்கின்றவன் கர்த்தா போக்தா அப்படின்னு சொல்லப்படுற சரியா அப்போது அந்த சுட்டுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அங்கே ஏற்படுறக்கூடிய அந்த அங்கே ஏற்படுறக்கூடிய யாரெலாம் இருக்காளோ அவளுக்கு ஏற்ற மாதிரி எந்த பொருளை நம்ம அனுபவிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த போக்தா பர்சன் என்ஜாய் பண்ணுறக்கூடியவன் இருக்கான் இல்லையா அந்த விஷயமும் அவனும் அதிகமாக அந்த இடத்துல வெளிப்படுறது அதனால் என்ன சொல்கிறது அப்படின்னா இந்த அகங்காரமானது உலகத்துக்கு எவ்வளோ எவ்வளோ வந்து இந்த அகங்காரமானது உலகத்தில் டிபெண்ட்டோ இந்த உலகம் அகங்காரத்துக்கு டிபெண்ட் இது ரெண்டும் மியூச்சுவலி டிபெண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதிகமாக உலக விஷயத்தில் ஆழமாக எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக அதில் ஈடுபடுறோமோ எவ்வளோ ஆழமாக அதில் இன்வால்வ் ஆகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அகங்காரமானது புஷ்டி ஆகிறது அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லப்படுறது புரியுறதா ஓகே அப்போது ஒரு ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா விஷயம் நீங்கள் யூஸ் பண்ணல ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தது அப்படின்னா ஒரு பதார்த்தம் இருந்ததுன்னா அது வந்து எப்படி இருக்கிறது ஓகே பதார்த்தம் இது இது வந்து ஒரு ஒரு வஸ்து ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஃபஸ்ட்டு அதோடைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது அதுக்கப்புறம் எப்படி இருக்கு வாவ் இது இப்படி இருக்கே இது நன்னா இருக்கே அப்படின்னு அது ஒரு விதமான லெவல் ஒன் அதை வந்து ஒரு ஒரு விதமான ஒரு பாராட்டு அதில் ஏற்படுறது ஒரு அப்ரிசியேஷன் அதில் வருது ஓ இது நல்லாயிருக்கே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போல இருக்கே அப்படின்னு அதை பற்றி அதிகமாக தெரிய தெரிய அதை பற்றி யோசிக்க 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 என்ன ஆகிடுறது நேச்சுரலாக அது கூட இருக்கக்கூடிய அந்த அந்த சங்கமானது அதிகமாகி என்ன என்ன ஆகிடுறது வாவ் இது சூப்பர் இது எனக்கு இது எனக்கு வேணும் அப்படின்னு அடுத்தது ஏற்படுறது எனக்கு வேணும் எனக்கு வேணுங்கிற விஷயம் பில்டப் ஆகி அது இல்லாமல் நான் இருக்க முடியாது அப்படின்னு நேச்சுரலாக ஒரு பதார்த்தத்தை அதை பற்றி சிந்திச்சு அதை பற்றி யோசித்து அதை பற்றி அப்படியே பில்டப் பண்ணி அதை என்ன ஆகிடுறது எனக்கு ஒரு ராக விஷயமாக ஆகிடுறது அதுதான் ஒரு பதார்த்தத்தை விஷயமாக ஆக்கிறதுன்னு சொல்லப்படுறது இந்த இந்த விஷயத்தில் என்ன ஆகிடுறது அப்படின்னா எப்படி வந்து ஒரு வெளியில் இருக்கக்கூடிய பொருள் மனதில் என்னமாக பொழுந்து அதோடைய எனக்கு தெரியாமையே எண்ணங்கள் ரூபமாக ஒரு அசோசியேஷன் ஏற்பட்டு நேச்சுரலாக ஒரு ஒரு காமத்தையும் ஒரு பற்றியும் உண்டாக்கி என்ன ஒரு காமி அகங்காரத்தை நேச்சுரலாக ஒரு எப்படி புஷ்டி பண்ணது அப்படிங்கிறத வந்து வெளிப்படுறது தியாயதோ விஷயான் பும்சக சங்கஸ்தேஷூப ஜாயதே சங்காத் சஞ்சாயத்தே காமக காமாத் குரோதோபிஜாயே புரியுதா அப்படி அதனால் பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக அலர்ட் ஆயிரு எங்கேயுமே ஸ்லிப் ஆகிறதுக்கு கொடுக்காத அதுதான் இங்கே முன்னூற்றி பத்துலேருந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு அப்போது என்ன என்ன காசா என்ன காரணமா அப்படின்னா இந்த அகங்காரம் மீண்டும் ஏற்பட்டு அது புஷ்டி ஆகிறதுக்கு ரீஇன்வோக் ஆகிறதுக்கு இல்லையா வியுல்லேகித சஞ்சீவ்ய இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறாரு இல்லையா இது திரும்பியும் தலை ஓங்கிறதுக்கு இது ஆதிக்கம் ஏற்படுறதுக்கு இதோடைய ஆதித்தம் ஏன் அப்படின்னாக்க உலக விஷயத்தில் அதிகமான ஈடுபாடு உலகத்தினுடைய எல்லா விதமான டிரான்சாக்ஷனில் டீப்பாக ஆழமாக என்ன எல்லாம் ரொம்ப ஓவராக இன்வால்வ் ஆகிறது அளவுக்கு அதிகமாக ஒரு விஷயத்தில் ஈடுபட்டு அதனால் அதை வந்து திருப்பி திருப்பி அது மனசில் வந்து அதனால என்ன ஆகிடுறது இந்த அகங்கார வாசனாவானது ப்ராமினண்ட் ஆகிடுறது புரியுறதா ஸ்பர்ஷான் கிருத்வான் பகிர் பாக்யான் சக்ஷுதரோ புருவோகோ வெளியில இருக்கக்கூடிய விஷயத்தில் வெளியிலேயே வெயி நம்ம என்ன பண்ணிடுறோம் வெளியில விஷயம் எல்லா விஷயமும் வெளியில தான் இருக்கிறது அதெல்லாம் என்ன பண்ணிடுறோம் அது மேலே வந்து ஒரு ஸ்பெஷல்லாக ஒரு விஷயம் அது மேலே வச்சதுனால என்ன எங்கே போனாலும் நம்ம கூட ஒரு பத்து பேர் வருவா பார்க்குறதுக்கு ஒருத்தர் தான் நம்போ உள்ளுக்குள்ளே எவ்வளோ பேர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட்னு பத்து விஷயம் நமக்குள்ளே இருக்கும் அது வந்து ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஸ்பௌஸு சில்ட்ரன் ஹஸ்பண்டு ஒய்ஃபு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாம் ஃபேமிலி இருக்கலாம் அது தவிர அது அதுலேருந்து ஏற்பட்டுறக்கூடிய பத்தின விஷயம் அவாபத்தின் விஷயம் இதெல்லாம் ஒரு பேக்கேஜாக நம்ம எடுத்துகிண்டே போவோம் மனசுக்குள்ள புரியுறதா அப்போது இது எல்லாம் என்ன ஆகிடுறது அப்போது இந்த விஷயமெல்லாம் நேச்சுரலாக மனசில் வந்து எண்ணங்கள் ரூபமாக ஃபுல்லாக அது ப்ரீ ஆக்குபை பண்ணுறது புரியுறதா அப்போது வெளியில் இருக்கிறது அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த விஷயத்தில் அந்த டிரான்சாக்ஷனில் அது இருந்துட்டு அப்புறம் அதை பற்றி எப்போ தேவையோ அதை நம்ம என்ன செய்யணுமோ அதற்காக அந்த எண்ணம் வரணுமே தவிர அது பாட்டுக்கு அந்த எண்ணம் வந்து அதிலேயே அலைப்பாயு தே அப்படின்னு ஆகக்கூடாது புரியிறதா அப்போது எப்படி அகங்காரம் டாமினன்ட் ஆகியிருக்கிறதுன்னு தெரியறதுன்னா அந்த அனாத்மா விஷயமானது டோட்டலாக வந்து மனசை வந்து ப்ரீ ஆக்குபை பண்ணுறது அதே எண்ணம் அதே நினப்பாகவே இருக்கிறது அப்போது இது ஒரு உதாரணம் அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா இங்கே ஜென்ரலாக வந்து விஷய அனுச்சிந்தைய அப்படிங்கிறார் முந்நூற்றி பத்தில் என்ன சொல்கிறாருன்னா என்ன விஷய அனுச்சிந்தைய விஷயானு சிந்தையா அப்படிங்கிறார் அப்போது இந்த உலகம் எது எனக்கு வெளியில் இருக்கிறதோ அது எப்படி ஆயிடுறது அது எனக்கு உள்ளே வந்து டோட்டலாக மைண்டை வந்து கபலீகரம் பண்ணுறது புரியதா அப்போது அதுக்கு பற்றின எண்ணம் அதுக்கு அடுத்து என்ன செய்யணும் அது என்ன பண்ணணும் இது என்ன பண்ணணும் அப்படின்னு டோட்டலாக திருப்பி திருப்பி அந்த எண்ணம் வரதுனால நேச்சுரலாக என்ன ஆயிடுறது என்ன இந்த அகங்காரம் நான் செய்கின்றவன் நான் அதில் ஈடுபடுகின்றவன் இதில் என்ன செய்ய வேண்டும் இது எனக்கு அனுபவத்தை கொடுக்கறது இது எனக்கு இது எனக்கு அடைய வேண்டிய விஷயம் இது எனக்கு தவிர்க்க வேண்டிய விஷயம் இதெல்லாம் இந்த இதெல்லாம் என்னது எல்லாமே அகங்காரம் புரியுிறதா அதனால் அப்போது என்ன பண்ணணும் ஒன்றுமே பண்ணக்கூடாதா அப்படின்னு கேள்வி வந்ததுன்னா இங்கே ரொம்ப முக்கியமாக ஒரு வார்த்தை கவனிக்கணும் விஷய சிந்தையா விஷய அணு சிந்தையா அப்போது அணு சிந்தையாங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா அப்போது அணு சிந்தையானா எந்நேரமும் எப்போதும் அதே நினைப்பாக இருக்கிறது அப்படி இருக்கக்கூடாது புரியுறதா ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பிளானிங் தேவையோ இது எது இப்படி நடக்கணும் இது எது இப்படி பண்ணிடலாம் இதுக்கப்புறம் பண்ணிடலாம் அப்படின்னு சிந்தனை பண்ணுறது ஓகே இது பிளானிங் பண்ணுறோம் ஆனால் இது இப்படி பண்ணணுமே இது எப்படி நடந்துருமா இது எப்படி நடக்கலைன்னா அது என்ன பண்ணுறது இப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு பிளானிங்கை முடிச்சிட்டோம் அதே ஒரே டென்ஷனாக இருக்குது அது என்ன ஆகிடுறது நமக்கு அந்த ஆக்டிவிட்டி ஃபுல்லாக வரி ஆகிடுறது அதையே கவலையாக மாறிடுறது எண்ணங்கள் கவலைக்குரியதாக ஆகிடுறது அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா டோட்டலாக அதே சிந்தனையாக இருக்கேன் அதே விஷயமாக இருக்கேன்னு அர்த்தம் அப்படி இருக்காத அப்படியெல்லாம் அந்த விஷயத்துக்கு இடம் கொடுக்காத அப்படின்னு எச்சரிக்கை பண்ணுறேன் புரியுறதா சரி அதனால் விஷய அனுச்சிந்தையா சிந்தையா அகமஹ அவகாச ந தேயா பியூட்டிஃபுல்லா சொல்றார் பாருங்க இந்த மாதிரி விஷயங்கள் உன் மனசை கபலீகரம் பண்றதுக்கும் உன் மனசில் முழுமையாக அதே விஷயத்தை அதற்கு வந்து அகங்காரத்தை வந்து புஷ்டி பண்ற அளவுக்கு நீ அகமமா அவகாசக ந தேயஹா அதற்கு இடம் கொடுக்காதே கொச்சித்து இன்னைக்கு ஒரு நாள் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அப்படின்னு பண்ண முடியாது எப்பொழுதுமே கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட கொச்சித்து அவகாசன தேயகா கொஞ்சம் கூட அகங்காரம் புஷ்டி ஆகிறதுக்கு இடம் கொடுக்காது அகங்காரம் ஏன் புஷ்டி ஆகிறதுன்னு பார்த்தோம் உலகிய விஷயம் அனாத்மா விஷயத்தை அணு அதற்கு இடமே கொடுக்காது அதனால் என்ன ஆகிடுறது அது அந்த அகங்காரம் ஃபுல்லாக புஷ்டியாகி திரும்பியும் க்திருத்துவ போக்திருத்தவ அந்த சம்சார பவனவை கொண்டு வரதுனால அது எப்படிப்பட்டது சத்ருஹோ அது எப்படி இருக்கிறது சத்ருவாக இருக்கிறது புரியுறதா எது எந்த சத்ரு எது டாமினண்டோ எது ஆதிக்கப்பட்ட எது ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய அகங்காரம் சத்ருவாக இருக்கிறது ச ஏவ ச ஏவ அப்படின்னா இந்த இப்படி நேச்சுரலாக அணு ஒரு விஷயத்தை எடுத்துண்டோன்னா அதே சிந்தனையாக இருக்கிறது இல்லையா ச ஏவ இது எப்படி இருக்கிறது இது மெக்கானிக்கலாகிடுத்து நமக்கு ச ஏவ சஞ்சீவன அஸ்யேது சஞ்சீவன சஞ்சீவன அப்படின்னா மீண்டும் அது ரிவைவாகிறதுக்கு மீண்டும் அது புஷ்டி ஆகிறதுக்கு அந்த அகங்கார வாசனா வந்து டாமினன்ட் ஆகிறதுக்கு என்ன மீண்டும் அது தலை ஓங்குகிறதுக்கு அது இப்படிப்பட்ட விஷயம் இந்த விஷய அனுச்சிந்தனம் காரணமாக இருக்குன்னு புரிஞ்சுக்கோ புரியறதா அதனால் என்ன அதற்கு உதாரணம் கொடுக்குறாரு பிரக்ஷீண ஜம்பீர தரோ இவ அம்புஹூ பியூட்டிஃபுல்லாக கொடுக்குறாரு என்ன உதாரணம் கொடுக்குறாரு ஒரு சில இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன சில மரம்லாம் வெறும் கட்டை மட்டும் நின்றுருக்கும் வெறும் கட்டை இருக்கும் அப்படியே அந்த ட்ரங்க் இருக்கும் என்ன நினச்சிப்போம் மரம் போயிடுது அப்படின்னு நினச்சிப்போம் டக்குன்னு ரெண்டு மழ மரம் மழை கொட்டின உடனே அது ஒரு மாதத்தில் பார்த்தேன்னா அந்த 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 கட்டையானது என்ன அந்த கொம்பானது எப்படி ஆகிடுறது டக்குன்னு நாலு களை வந்து நாலு இலை வந்து அப்படியே தொளிர் விட்டு திரும்பி அப்படியே ஒரு மரமாக மாறிடுறது புரியுறதா அப்படி என்ன பிரக்ஷீண பிரக்ஷீணா காஞ்ச மரம் மரமானது சாகக்கூடிய கூடிய மரம் பிரக்ஷீண காஞ்ச மரமானது என்ன தரோ இவாம்பு ஜலம் வந்தவுடனே ஜலம் பிடித்தவுடனே என்ன ஆகிடுறது மீண்டும் எப்படி உயிருக்கு வந்து ஒரு திரும்பியும் பச்சை பச்சைன்னு மரமா ஆயிடுறதோ அதே போல நிதித்தியாசனம் முடியற மட்டும் அல்லது இந்த அகங்காரமானது இனிமேல் என்ன பாதிக்காது அப்படிங்கிற அந்த நிஷ்டை ஏற்படுற மட்டும் என்ன அலர்ட்டாக இரு உலக விவகாரத்துலேருந்து ஒதுங்கீர் அல்லது எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் செய்து மனதை ஜாக்கிரதையாக ஐசியு வார்டில் வச்சுக்கோ மனசை ஜாக்கிரதையாக வச்சுக்கோ அப்படின்னா என்ன பண்ணணும் அணு பண்ணாத திருப்பி திருப்பி அதே டென் டென்ஷன் ஆகாத அதே விஷயமா திருப்பி திருப்பி அதிலேயே ஒழுண்ட விடாத புரியுறதா எவ்வளோ தேவையோ அவ்வளோ பண்ணிவிட்டு க்ரீன் ரூம் எது கிரீன் ரூம் அந்த கதாபாத்திரம் இந்த ஷார்ட் டேக் ஒன் அப்படின்னு சொல்லும்போது போது இந்த டைலாக் பேஸ்ட்டு அப்படி என்டையர் லைஃப் வந்து அப்படி பண்ணு புரியுறதா சையேவ சஞ்சீவே ஹஸ் ஹஸ்யேது அப்போ இந்த அகங்கார வாசனை மீண்டும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும் இந்த அகங்காரமானது ஞான பலத்துக்கு தடையா இருக்கிறதுக்கும் இதுதான் காரணம் விஷய அணுச்சித்தைய அப்படிங்கிறத வந்து நல்லா புரிஞ்சுக்கோ அதனால் அதிகமாக உலக விஷயத்தில் ஈடுபாடு அதிகமான என்ன அதோடைய ஆதிக்கம் டோட்டலாக என்ன ப்ரீ ஆக்குபை பண்ணுற அளவுக்கு வச்சுக்காத அப்போ ஒத்தொத்தருக்கு மாறும் இல்லையா அவரோட எவ் எவ்வளோ எவ்வளோ அந்த ஸ்கில் இருக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஸ்கில்னா என்ன அதில் மாட்டிக்காமல் இருக்கிறது ஜாக்கிரதையாக அந்த அலர்ட்னஸை குறிப்பிடுறது இங்கே சரியா அதனால் இந்த அப்சஷன்னு சொல்லப்படுறது அப்சஷன் அப்படின்னு என்ன அப்படியே அதுவே விஷயம் அதுலேயே இருக்கிறது அதே நினப்பாகவே இருக்கான் அப்படி சொல்கிறது இருக்குல்ல அப்படி இருக்காத அது காரணமாகிடுறது எதற்கு திரும்பியும் என்னுடைய அகங்காரத்தை மீண்டும் அது இன்வோக் பண்ணுறதுக்கும் மீண்டும் அது தலை ஓங்குறதுக்கும் அது காரணமாக இருக்கிறது முன்னூற்றி பதினொன்று देहात्मना संस्थित एव कामी विलक्षणः कामयिता कथं स्यात्

ஒரே விஷயத்த சொன்ன மாதிரி என்ன அந்த பதார்த்தம் ஒரு ஒரு விஷயத்தை அது வந்து ஒரு க ஒரு ஒரு விஷயமாக ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டாக இருக்கட்டும் ஒரு பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் இல்லை ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டாக இருக்கட்டும் ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும் அதை திருப்பி திருப்பி நினச்சி அதை பற்றி அதிலேயே உழுந்துட்டு இருக்கிறதுனால என்ன ஆகிடுறது அதில் வந்து ராக துவேஷம் நேச்சுரலாக அதில் வந்து நேச்சுரலாக ஏற்படுறது புரியுறதா யாயத்தோ விஷயான் பும்சகா சங்கஹா உபஜாயத்தே சங்காத் சஞ்சாயத்தே காமஹா என்ன ஆயிடுறது சொன்ன மாதிரி இது எனக்கு வேணும் அசோசியேஷனால என்ன ஏற்படுறது காமம் ஏற்படுறது அதனால என்ன ஆடுறது அந்த காமம் வந்துருத்தோன்னா என்ன அந்த காமத்தை என்ஜாய் பண்ணுறவனும் சேர்ந்து வந்தாகணும் புரியுறதா ஓகே அந்த காமத்தை என்ஜாய் பண்ணுறவன் யாரு போக்தா புரியறதா அப்போ என்ன இங்கே போக்தா வந்துருதுன்னா போக்தா என்னது அகங்காரம்தான் அகங்காரத்துடைய விஷயம்தான் போக்தா அப்போது போக்தான்னு சொல்லிட்டா நேச்சுரலாங்க தேக அபிமானம் இதை இது வந்து இருக்கிறது இதை நான் என்ஜாய் பண்ணணும் எனக்கு இது சுகம் கொடுக்கறது அப்படிங்கிற விஷயம் இயல்பாக இருக்கிறது என்ன ஆகிடுறது அப்போது விபரீத பாவனா நான் போக்தா அப்படிங்கிற விபரீத பாவனா ஏற்படுறது நான் யார் நான் அபோக்தா ஆனால் இங்கே என்ன ஆகிடுறது அதிகமாக டிரான்சாக்ஷனில் இருந்ததுனால என்ன ஆகிடுறதுன்னா நான் போக்தா என்கிற விபரீத பாவனாக்கு இடம் கொடுத்துட்டோம் புரியுறதா ஓகே அதை தான் இங்கே சொல்கிறாரு புரியுறதா அப்போது விஷயா அப்படின்னா எது வந்து எனக்கு என்னுடைய புல்லனுக்கு அது ஒரு விஷயமாக இருக்கிறதோ புலன் ரூப ஸ்பரிஷ ரச்ச கந்தம் சொல்கிறது இல்லையா அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை என்ன ஆயிடுறது அது மேலே ஆசை ஏற்பட்டு அந்த ஆசையை அடையக்கூடியவனாக நான் என்னை கருத ஆரம்பித்து விட்டேன் புரியுறதா அப்போ என்ன ஆயிடுறது அதனால் என்ன சொல்றாருன்னா தேகாத்மனா சம்ஸ்திதா ஏவ காமி பதி அப்போ தேகாத்மனா சம்ஸ்திதா யார் வந்து என்ன தேகத்தின் தேகம் தேகம்னா இங்கே என்ன சொல்கிறது தேக இந்திரிய மனசு இந்த விஷயத்தில் அபிமானம் கொண்டு இதற்கு இதை அனுபவிக்க வேண்டும் இது எனக்கு சுகத்தை கொடுக்கும் இந்த காமம் எனக்கு பூர்த்தியாக வேண்டும் அப்படி கருதுகின்றவன் எப்படி ஏடுறான் தேக அபிமானியாக எடுறான் அப்போது தேகத்தில் தேக விஷயத்தில் தேக அந்த சென்சஸ் அந்த புலன் விஷயத்தில் அபிமானம் கொண்டு அதில் ஒழுங்குறது மூலியமாக என்ன ஆயிடுறது சம்ஸ்திதா அதில் ஏற்படுறதுனால ஏவ காமி பவதி நேச்சுரலாக காமின்னா இங்கே என்னங்க அந்த போக்தா அப்படிங்கிற விபரீத பாவனா நான் போக்தா நான் காமி அப்படிங்கிற விஷயம் ஏற்படுகிறது இப்போ அந்த அகங்கார வாசனா டாமினன்ட் ஆகிறது அப்படின்னு சொல்கிறது விலக்ஷணா எது விலட்சணா தேக அபிமான சம்ஸ்திதா காமி விலக்ஷணா எது பிரம்மாத்மனா சம்ஸ்திதா அப்போ தேகத்தில் மேல் அபிமானம் கொண்டவன் விலட்சணா யாரு பிரம்மத்தில் அகம் பிரம்ம அப்படிங்கிற அந்த சம்ஸ்திதா அதில் நிலைத்து இருக்கக்கூடியவன் அந்த ஸ்வரூபத்தில் நிலைத்திருக்க கூடியவன் புரியுறதா அப்போ அவன் காமீதா கதம் சியாத் நான் பிரம்மன் நான் அபோக்தா அப்படிங்கிற அறிவில் நிலைத்திருக்க கூடியவன் எப்படி காமி அல்லது நான் அகங்காரம் அப்படிங்கிற எண்ணத்திற்கு எப்படி இடம் கொடுக்க முடியும் அவன் எப்படி அந்த காமியாக வழிக்கு அந்த இடத்துக்கு வர வேண்டும் வர அந்த இடத்துக்கு எப்படி வர முடியும் முடியாது புரியது இல்லையா அப்போ அகங்காரியாக எப்படி தன்னை எப்படி கருத முடியும் ஏன்னா அவன் எப்பொழுதுமே நான் அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற சொரூபத்துல நிலைத்திருக்க கூடியவன் ஆனா என்ன ஆயிடுறது அதிகமாக விவகாரத்தில் இருந்து விஷயங்களில் பற்று கொண்டதுனால என்ன ஆயிடுறது தான் பிரம்மாஸ்மி என்று புரிந்தும் இயல்பாக அந்த மெக்கானிக்கலா என்ன ஆயிடுறது அகம் கர்த்தா அகம் போக்தா காமி நான் அனுபவிக்க கூடியவன் இந்த காமத்தை பெற்ற வேண்டும் இதை அடைய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்திற்கு ஆளாயிட்டான் அல்லது அந்த விஷயம் எனக்கு காமத்தை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்திற்கு ஆளாகிவிட்டான் இதுக்கு பேருதான் அகங்காரம் டாமினன்ட் ஆகிறது அகங்காரம் ஸ்ட்ராங் ஆகிறதுன்னு சொல்லப்படுறது அதனால தேகாத்ம சம்ஸ்திதாகா நான் இந்த உடம்பு மனசு அல்லது முக்கியமாக நான் இந்த மனசு ஸ்தூல சரீர சூஷ்ம சரீரத்தக்குடன் அடையாளம் காணுவதனால அல்லது இந்த அனாத்மா விஷயம் நான் என்கிற விபரீத பாவனா ஏற்படுறதுனால என்ன ஆகிடுறது நான் காமியாக கருத கருத ஆரம்பித்து விட்டேன் அதனால் என்ன சொல்கிறாரு அப்படி அதை புரிஞ்சுக்கணும் அடுத்தது விலக்ஷணகா விலட்சணகான்னா அதற்கு நேர் ஆப்போசிட்டாக யாருக்கு வந்து அகம் பிரம்ம அஸ்மி நான் இந்த பிரம்மன்தான் நான் பூரணன் நான் நித்திய திருப்தகா நித்திர திருப்தகா அப்படின்னா எனக்கு எனக்கு ஒரு காமம் அது பூர்த்தியாகணும் அப்படிங்கிற விஷயம் இல்லவே இல்லை அர்த்தம் என்னுடைய ஸ்வரூபம் எப்படிப்பட்டது எல்லாவிதமான காமத்திலேருந்து விடுபட்டது திருப்தி பூர்ணஸ்வரூபம் இயங்கினாலும் எந்த எப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டாலும் நான் பாதிக்கப்படாமல் அகம் ஆத்மஸ்வரூபாக அசங்க ஸ்வரூபாக பூர்ணகா அந்த அறிவில் நிலைத்திருக்கக்கூடியவனுக்கு இந்த விபரீத பாவனா எப்படி இருக்கும் விபரீத பாவனாவே வராது இல்லையா அப்படி வந்தாலும் ஒரு க்ஷணத்தில் அதை போய்விடும் எஃப்ஐஆர் எவ்வளோ இருக்கும் க்ளோஸ் டு ஜீரோவாக இருக்கும் புரியறதா அதனால் என்ன அவனுக்கு அப்படி இல்லை என்றால் அங்கே வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோமே ஆனால் இந்த விபரீத பாவனா நேச்சுரலாக அதோடைய ஆதிக்கம் அதிகமாகி சம்சார அனுபவத்தை கொடுக்கறது ஒண்ட்ருஃபுல் சே இது இருந்தால் நல்லாயிருக்கும்ல சே இது எனக்கு வேணும் கண்டிப்பா வேணும் இது இல்லைனா இருக்க முடியாது இதற்கு பேரு ஃபேன்னு பேரு எப்படி ஒரு விஷயத்தை வந்து வாவுன்னு தெரிஞ்சுண்டு அதுலேருந்து ஃபர்தராக போய் அது அழகா இருக்கே அப்படின்னு சொல்லி அது எனக்கு வேணவே வேணும் அப்படின்னு சொல்றது என்ன ஆகிடுறது ஒரு சங்கம் ஏற்பட்டு அதில் ஒரு பெரிய ஸ்ட்ராங்காக டிபெண்டன்சி ஏற்படுறது புரியறதா எங்க டிபெண்டன்சி ஏற்படுறதோ அங்கே நேச்சுரலா அகங்காரம் புரியறதா அதனால விலட்சணா கதம் காமயிதாத் புரிஞ்சுக்கோ அதனால விஷயத்தில் அதிகமாக உழுன்றதுனால காமி இந்த விபரீத பாவனா இயல்பாக ஏற்படுகிறது அதனால விலட்சணா கதம் காமயிதா சியாத் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் பிரம்மத்தில் பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி அப்படிங்கிற விஷயத்தில் நிலைத்திருப்பதனால் இந்த விபரீத பாவனா ஏற்படுமா காமகிதா அப்படி காமியாக இந்த அகங்கார விஷயமாக தன்னை கருதுறதுக்கு வாய்ப்புண்டா இருக்காதே அப்படின்னு சொல்றார் புரியறதா அப்போது தேகாத்ம சம்ஸ்திதா தேகத்தில் அபிமானம் கொண்டிருந்து அந்த விஷயத்தில் ஈடுபடுவது சம்சாரம் விலட்சணா பிரம்மாத்ம சம்ஸ்திதா என்னது அது மோக்ஷம் பூரணம் புரியதா அதனால் எப்படி பிரம்மாத்ம சம்ஸ்திதா எப்படி இருக்கும் அப்படின்னா என்ன அகம் பிரம்மன் நான் எதற்கும் எதுலேயும் சார்ந்தில்லை அப்படின்னு சொல்கிறக்கூடிய விஷயம் நைவ தசிய கிருத்தை நார்த்தா நான் நே கஷ்ட நச்சாஸ்ய சர்வபூத்தேஷு கஷ்டி அர்த்தவிய பாஷய தான் எது செய்தாலும் செய்யாவிட்டாலும் எதையும் சர்வபூத்தேஷு கஷ்டித் கொஞ்சம் கூட எதையும் சார்ந்த இல்லாதவன் என்னுடைய ஸ்வரூபம் அப்படின்னு உணர்ந்தவனுக்கு மோட்சம் அல்லவா எந்த விதமான விபரீத அங்கே அங்க ஏற்படுறதுக்கான இடம் கிடையாது புரியறதா புரியறதா அப்போ அந்த பிரச்சனை அப்போ இந்த சம்சாரமானது திரும்பி வரத்துக்கு அங்கே வாய்ப்பே இல்லை புரியறதா அப்படி அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனா இது திரும்பியும் வருது அப்படி அந்த சம்சார பாவனா ஏற்படுறதுன்னா திருப்பி திருப்பி வருதுன்னா அது என்ன ஆகிறது அதனால அப்படின்னா அத்தஹா தேர்ஃபோர் அதனால் அர்த்த சந்தானகா பரமத்துவம் ஏவ பரத்வம் ஏவ புரியா அப்போது என்ன ஆகிடுறது மீண்டும் சந்தானகா அப்படின்னா என்ன அர்த்தம் விஷய அனுசந்தானகா அல்லது உலக விஷயத்தில் உழன்றது அ அதிகமாக அதில் ஈடுபாடு கொள்வது அதில் அதில் மீண்டும் பற்றை ஏற்படுத்திக் கொள்வது புரிகிறதா அப்போ அர்த்தகா அப்படின்னா உலகம் பொருள் எல்லா விதமான உற்றார் உறவினர் இல்லையா சூழ்நிலை எல்லாமே குறிக்கிறது அர்த்தகா சந்தானகா சந்தானா அதையே நினைப்பாக என்ன அதே விஷயமாக அது என்னை ஆட்டி படைக்கிற அளவுக்கு அந்த சுச்சுவேஷனை நம்ம உருவாக்குகிறது புரியறதா அப்போது எப்படி பரத்வம் பரத்வம்னா என் நேரமும் அதே விஷயமாக சந்தானம் அங்கே அனுசந்தானம் சொன்னார் இல்லையா இங்கே பரத்வம் சந்தானம் அதுலேயே ஃபிக்ஸ் ஆகிடுறது என்னது உலக விஷயத்தில் அனாத்மா விஷயத்தில் ஆனால் என்ன அப்படி இல்லாமல் அப்படி இருந்ததுன்னா என்ன ஆகிடுறது பவபந்த ஹேதுஹூ மீண்டும் சம்சார பந்தம் ஏற்படுறதுக்கான அது காரணமாக இருக்கிறது ஒரு ஞானி நிஷ்டன் எப்படி இருப்பான் பஷ்யன் சின்வன் ஸ்பிருஷன் ஜிக்னன் அஸ்னன் ஸ்வப்னன் கச்சன் ஸ்வப்பன் ஸ்வச்சன் தைவகிஞ்சித் கரோமீதி எல்லா விதமான எதெல்லாம் இந்திரியத்துக்கு மனசுக்கு எதெல்லாம் அது செய்ய வேண்டுமோ அது அது செஞ்சின்றிருக்கும் ஆனால் இவன் அதிலேருந்து வேறுபட்டு அதிலேருந்து பாதிக்காமல் தன் ஸ்வரூபத்தில் நிலைத்திருப்பதனால் நான் அகர்த்தா நான் எதுவும் செய்வதும் இல்லை செய்விப்பதும் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடியது ஜீவன் முக்தா மோக்ஷம் ஆனால் அதை அதை விட்டுட்டு அதிகமாக சம்சார விஷயத்தில் உழண்டு உலக விஷயத்தில் ஈடுபட்டு பற்று கொண்டு அதில் வந்து ஜாக்கிரதையா இல்லாமல் இருந்தோன்னா பந்தம் திரும்பி ஆயிடும் புரியுறதா அதனால ஜாக்கிரதையா இரு ஹேண்டில் அப்போ அந்த திரும்பி நம்ம என்ன ஆயிடுறது ஒரு விஷயத்தில் அதிகமாக ஈடுபட்டால் போக்தா போக்யம் இது அது இந்த விஷயத்தை அனுபவிக்கணும் இந்த விஷயத்தை ஆசை வருது அதை நான் அடையணும் இந்த அடையணும் நான் அப்படின்னு சொல்கிறது போக்தா புரியுறதா அப்போது பேத பிரசித்தையா பவபந்த ஹேத்து அடையகின் அடையகின்ற பொ அடை அடையப்படுகின்ற பொருள் அடையகின்றவன் அப்படிங்கிற பேதம் ஏற்படுகிறது பேதம் என்னது சம்சாரம் த்வித்தீயாத்மம் பயம் பவதி பயங்கரத்து சம்சாரம் புரியுறதா அந்த விஷயத்துக்கு அந்த சூழ்நிலைக்கு உலக விஷயத்துக்கு திரும்பியும் உட்பட்டவனாக அந்த வாசனை என்ன ஆளாக்கி விடுகிறது துவைத்த பாவனா மீண்டும் அது ஆகி என்ன ஆகிடுறது இதை அடையணும் அடைஞ்ச விஷயத்தை காப்பாற்றணும் காப்பாற்ற விஷய காப்பாற்றப்பட்ட விஷயத்தை மீண்டும் மீண்டும் அதை அதிகப்படுத்தணும் யோக கஷேம யோக கஷேம திரும்பியும் இந்த வாசனானது திரும்பியும் சம்சாரத்தில் கொண்டு விட்டுடும் அதனால ஜாக்கிரதையாக இரு விலக்ஷண கதம் சியாத் அப்படின்னாக்க மீண்டும் மீண்டும் இந்த பிரம்ம விஷயத்தில் உழண்டு விடு அதிகமாக என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணினால் போதும் சொன்ன மாதிரி ஐசியூல கேர்ஃபுல்லாக நம்ம அலர்ட்டாக இருக்கணும் பழைய பழக்கத்தில் போய் மாட்டிக்காமல் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் பேத பிரசித்தா பவபந்த ஹேது திரும்பியும் இது வேற அது வேறங்கிற பேத வாசனாவும் நேச்சுரலாக ஏற்பட்டுவிடும் அது சம்சாரத்தில் கொண்டுவிடும் அதனால என்ன பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி அப்படின்னு சொல்றார் முன்னூத்தி பன்னெண்டு காரிய பிரவர்த்தனா कार्यप्रवर्धनात् बीज प्रवृद्धिः परिदृश्यते कार्यनाशात् बीजनाशः तस्मात् कार्यं निरोदये இத்தனை நேரம் பார்த்தது ஒரு விஷயத்தை வந்து அதை திரும்பியும் ஒரு 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 பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டு அந்த சூழ்நிலையை அந்த பர்டிகுலர் அசோசியேஷன் ரிலேஷன்ஷிப்பை நினச்சி அது திரும்பியும் அந்த அனுபவம் எனக்கு ஏற்படாதா அப்படின்னா அந்த விஷயத்தினால குறைபட்டு அதில் அந்த அந்த அனுபவம் எனக்கு வேண்டும் அதனால் சுகம் தேடுகின்றவனாக அந்த விபரீத பாவனா என்னை சம்சாரத்தில் ஆக்கி விடுறது சம்சாரத்தில் என்னை தள்ளிவிடுறது அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா அதே தியானம் அதே விஷயமானது அந்த விஷய அனுசந்தானம் எப்படி மனசளவில் அது எண்ணங்களாக இருந்ததோ இங்கே ஃபர்தராக என்ன பண்ணுறார் அப்படின்னா ரெண்டாவது காரணம் அகங்காரம் புஷ்டி ஆகிறதுக்கு என்னது அப்படின்னா அதிகமான செயல்பாடு ஆக்ஷன் இங்கே என்ன ஃபிசிக்கல் ஆக்ஷன் வர்பல்க் ஃபிசிக்கல் அப்படி அது ஓவர் ஆக்டிவிட்டினால என்ன ஆகிடுறது அதிகமான சேவா அதிகமான கர்மாவில் ஈடுபட்டேன்னா செயல்பாடில் ஈடுபட்டுறதுனால என்ன ஆகிடுறது அதனாலையும் அகங்காரம் மீண்டும் புஷ்டி ஆகிறது இதை செய்யணும் அதை செய்யணும் அதை பண்ணணும் இது பண்ணணும் இது பண்ணால் நல்லது அது பண்ணால் நல்லது இது எல்லாமே நல்ல விஷயந்தான் ஆனால் அதுக்கும் ஒரு லிமிட் வச்சுக்கோ அதிகமாக முழுமையாக ஃபுல்லாக அதை டாமினேட் பண்ணுற மாதிரி கர்மாவில் முழுமையாக ஃபுல்லாக இன்வால்வ் ஆயிட்டோமே ஆனால் என்ன ஆகிடுறது திரும்பியும் நான் செய்கின்றவன் எப்படி செஞ்சேன் பார்த்தியா இந்த மாதிரி பண்ண முடியுமா இன்னும் நன்னா பண்ணணும் அப்படிங்கிற கர்த்தா நான் அந்த கர்த்தத்துவ பாவனை அந்த வாசனை டாமினேட் ஆயிடும் அங்கே இரு அதனால மாடரேட் பண்ணுங்கோ பேலன்ஸ் பண்ணுங்கோ அப்படின்னு அட்வைஸ் பண்றாரு அப்போ நேச்சுரலா எந்த விதமான ஆக்ஷன் இல்லாமல் இருக்க முடியாது எல்லா டியூட்டியும் பண்ணி தான் ஆகணும் ஆனால் அதுவே லைஃபாக ஆகக்கூடாது அதுலேயே முழுமையாக ஈடுபட்டோன்னா திரும்பி அந்த கர்த்திருவ வாசனா வந்து திரும்பியும் அந்த சம்சாரத்தை கொண்டு விட்டுடும் அப்படிங்கிறார் அதனால் என்ன எந்த அளவுக்கு நான் பண்ணணும் எந்த அளவுக்கு பண்ண வேண்டான்னு நமக்கு பர்சனலாக தெரியும் புரியுறதா அங்கே தான் இதுவே இருக்குது ட்ரிக்கே இருக்குது புரியுறதா அப்போது இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா காரிய பிரவர்தனாத் பீஜ பிரவிறதி பரிதிஷ்யதே இங்கே அழகாக ஒரு மரத்தோடைய எக்ஸாம்பிள் கொடுக்குறார் எவ்வளோக்கு அவ்வளோ ஒரு மரமானது விரிந்து பறந்து பெருசாக அப்படியே வளரதோ அந்த அளவுக்கு நேச்சுரலாக கூடவே என்னாகும் அந்த ரூட் இருக்கிறது இல்லையா மரத்தோடைய வேறு அதுவும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவ்வளோ பறந்து விருந்து அவ்வளோ ஆகிடும் அது புரியதா அதனால் என்ன அதை எப்படி அப்படி ஆகிறதோ பரிதிருஷ்யத்தை அது எப்படி வந்து தெல்ல தெளிவாக இருக்கிறதோ பெரிய ஆலமரம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கீழெல்லாம் பார்த்தோன்னா எல்லா இடத்துலையும் நமக்கு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அந்த வேறானது பாஞ்சு இருக்கும் அப்போது அது போல் எவ்வளோக்கு அவ்வளோ கர்மா இந்த உதாரணத்தை எப்படி பயன்படுத்துகிறாரு எவ்வளோக்கு எவ்வளோ கர்மத்தில் பிஸியாக ஆக்டிவிட்டியில் இருக்கோமோ அது எவ்வளோக்கு அவ்வளோ அதிகமாக இருக்கிறதோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த கர்த்திருவ வாசனா அல்லது அகங்கார வாசனாவை அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆக்கிடுறது புரியுறதா காரியம் அப்படின்னா இங்கே என்ன குறிப்பிடுறது எக்ஸாம்பிளில் மரம் பிரவர்தனாத் அப்படின்னா அது அதோடைய வளர்ச்சி எக்ஸ்பேன்ஷன் பீஜம் அப்படின்னா இங்கே வேற குடிக்கிறது பிரவிறத்தி அப்படின்னா அதோடைய வளர்ச்சி அதோடைய விஸ்தாரமாக அது எவ்வளோ ஆழமாக உறுதியாக அது ஆகிறதோ பரிதிருஷ்டத்தை இது ஃபேக்ட் தானே எப்படி இது தெரியறதோ அதே போல் என்ன காரியம் நாஷாத் பீஜ நாஷா அப்போது என்ன பண்ணணும் அப்போது அந்த அந்த கர்த்திருவம் அந்த வாசனாவை க்ஷீணம் பண்ணணும் அது வந்து அந்த தடையை நீக்கணும் அப்படின்னா காரியம் நாஷாத் உதாரணத்தில் எல்லா விதமான கலையை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி கடைசியில் அதை வேரோடு எடுப்பாள் டைரக்டாக அப்படியே வேற தோண்டி அப்படியே சாச்சிட மாட்டாள் எல்லா கலையெல்லாம் வெட்டி கடைசியில் பண்ணுவாள் அப்படிலாம் பண்ணக்கூடாது பட் அதுதான் மெத்தட் அதே மாதிரி காரியம் நாஷா நீ எல்லா விதமான ஆக்டிவிட்டியில் இவ்வளோ நாள் ஈடுபட்டையே அதையெல்லாம் ஓரளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குறைச்சிண்டு முழுமையாக இந்த விஷயத்துக்கு டோட்டலாக இந்த ஆத்ம ஆத்மத்தியானத்தில் ஈடுபடற அளவுக்கு இருந்தே ஆனால் இந்த கர்த்திருவ வாசனாவும் இந்த அகங்கார வாசனாவும் கட்டுப்பாடில் இருக்கும் புரியறதா இல்லைன்னா அதிகமாக கர்மம் பண்ண பண்ண நேச்சுரலா அகங்கார மீண்டும் அந்த விபரீத பாவனா புஷ்டி அடையும் ஸ்ட்ராங் ஆகிடும் தஸ்மாத் காரியம் நிரோதயே எப்படி நிரோதயேத் காரியம் அப்படின்னா கர்மா இந்த அர்த்தல ரெண்டு அர்த்தமும் சொல்றேன் நான் எப்படி உதாரணத்துல ஒரு அர்த்தம் திருஷ்டாந்தத்தில் ஒரு அர்த்தம் தாஷ்டாந்தத்தில் ஒரு அர்த்தம் கட்டுப்பாடு நிரோதயத்துனா அது ஒரு கண்ட்ரோல்ல வச்சுக்கோ ஆக்டிவிட்டி அதிகமான கர்மத்தில் ரொம்ப ஈடுபடாத ரொம்ப ஓவராக எல்லாத்துலேயும் போய் பண்ணிட்டோமே ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு அடைந்த ஞானமானது பலனை கொடுக்காத அளவுக்கு ஆயிடும் அதனால் ஒரு இந்த காலம் நிதித்தியாசன காலத்தில் என்னது நிஷ்டையாகிற மட்டும் மேக்சிமம் கர்மத்தை குறைச்சிண்டு இந்த விஷயத்தில் ஆழமாக பிரம்ம விஷயத்தில் ஆழமாக ஈடுபட முந்நூற்றி பதிமூணு ृद्धितः कार्यवृद्ध्या च वासना कार्यं कार्यवृद्ध्या च कासना वर्धते सर्वथा पुंसः संसारोणनिवर्तते அப்போது என்ன சொல்றார்னா இந்த அகங்காரம் அல்லது கர்த்திருவம் இந்த காண்டெக்டில் பொதுவாக கருத்துருத்துவ போக்திருத்துவ புரிகிறதா எது கருத்துருத்துவ போக்திருத்வை இது ஆல்ரெடி நமக்கு தெரியும் நான் கர்த்தா அப்படிங்கிற எண்ணமும் நான் போக்தா அப்படிங்கிற எண்ணமும் கருத்துருத்துவ போக்திருத்தவ ரொம்ப சிம்பிள் அப்போது இந்த அகங்காரமும் கர்மாவும் கனெக்டடு புரிகிறதா எவ்வளோக்கு எவ்வளோ கர்மா அதிகமாகறதோ அவ்வளோ கோவ்ளோ அகங்காரம் அதிகமாகும் அவ்வளோ நேச்சுரல் அகங்காரம் அதிகமாக இருந்தோ அவ்வளோ கர்ம கர்மம் அதிகமாக இருக்கும் ரெண்டும் மியூச்சுவலி இன்டிபெண்ட் இங்கே ஒரே ஒரு வித்தியாசந்தான் அக்ஞானிக்கு அகங்காரம் ஞானிக்கு அகங்கார வாசனா புரியுறதா ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கிறது அகங்காரம் அப்படின்னு சொல்லிட்டாலே நான் கர்த்தா நான் போக்தான்னு ஞானமே ஏற்படாத அளவுக்கு இருக்கக்கூடியவன் அவன் அகங்காரி இங்கே ஞானி எப்படிப்பட்டவன் நான் பிரம்மன் அகம் பிரம்மாஸ்மின்னு தெளிவாக இருந்தோம் ஆனால் இந்த மெக்கானிக்கலா நான் கருத்தா நான் போகத்தான் இவ்வளோ நாள் இருந்திருக்கிறது இல்லையா அது விபரீத பாவனா ஏற்படுறது வந்து அது வாசனான்னு சொல்ல வர்றோம் ஓகே அப்போ இங்கே என்ன சொல்கிறதுன்னா என்ன வாசனாவும் சம்சாரத்து திரும்பியும் ஏற்படுறதுக்கான காரணமா இருக்கிறது ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படி புரிஞ்சுக்கணும் வாசனா விருத்தித காரியம் புரியுது வாசனான இங்க என்ன அகங்கார வாசனா ஞானியை பற்றி பேசுறது அகங்கார வாசனையானது அல்லது நான் செய்கின்றவன் நான் அனுபவிக்கின்றவன் எனக்கு இது பண்ண வேண்டும் இதனால் எனக்கு இது ஏற்படுகிறது இது வந்து அகங்கார வாசனை எப்படி இருக்கிறது சாத்விகமாகவும் இருக்கிறது ராஜசீகமாகவும் இருக்கிறது புரியிறதா இது வந்து எல்லா விதமான சேவை எல்லாருக்கும் எல்லாம் இது போய் சேரட்டும் அப்படின்னு பெரிய பெரிய லோக கல்யாணமான காரியம் கூட அகங்காரத்தை புஷ்டி பண்ணும் அந்த வாசனையும் டேஞ்சரஸ்ஸு ஜாக்கிரதையாக இருக்கணும் அது பேலன்ஸ் பண்ணணும் அதுவும் அறுத்த கீழ்கிட்ட கொடுக்கறது கம்பேரிசனை கொடுக்கறது இதெல்லாம் அதோடைய விளைவு புரியிறதா அப்போது அகங்கார வாசனா பிரித்தி காரியம் இப்போது இந்த விருத்தி அப்படின்னா அதோடைய எக்ஸ்பேன்ஷன் அதோடைய வளர்ச்சி அது புஷ்டி ஆகிறது அந்த வாசனை புஷ்டி ஆகிறதுனால என்ன ஆகிடுறது நேச்சுரலாக காரியம் என்ன ஆகிடுறது கர்மா காரியம்னா இங்கே கர்மா கர்மா அப்படின்னாக்க அந்த அகங்கார வாசனா அதிகமாக ஆக ஆக நேச்சுரலாக அந்த கர்மமும் அந்த ஆக்டிவிட்டியும் அதிகமாகிறது காரியம் விருத்தையாச்ச வாசனா எவ்வளோக்கு அவ்வளோ கர்மா அதிகமாகிறதோ அவ்வளோக்கு அவ்வளோ வாசனாவும் அதிகமாகிறது புஷ்டி ஆகிறது ஸ்ட்ரெங்தன் ஆகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கோ அதனால் என்ன எவ்வளோ கோலம் நம்ம கர்மாவில் அதிகமாக ஈடுபடுறோமோ அவ்வளோ கோலம் இந்த வாசனம் அதிகமாகும் வாசனை அதிகமாக இருந்தால் அந்த உந்துதல் நேச்சுரலாக அதிகமாக செய்யறதுக்கு இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் என்ன வாசனா வர்த்ததே காரியம் விரத்தையா வாசனா வர்த்ததே சர்வதா பும்சகா சம்சார நெவர்த்ததே அப்போது சர்வதா வாசனா எப்படி வளர்றது வாசனாவும் கர்மம் எப்படி வளருது முக்கியமா வாசனா வருதத்தை எப்படி எல்லா பை ஆல் மீன்ஸ் எல்லா விதத்திலையும் சாத்விக ராஜசீக தாமசீக இதெல்லாம் பார்த்தோம் நம்ம எல்லா டைமென்ஷன்லயும் எப்படிப்பட்ட உன்னதமான கர்மம் நம்ம பண்ணினாலும் புரியறதா வாசனையானது வளர்ந்தே தீரது புஷ்டி ஆகிறது புரியறதா பொம்சஹா ஹே நிதித்யாசகனே ஹே சாதகனே அதனால் என்ன ஆகிடுறது சம்சாரம் ந நிவர்த்ததே வாசனா அதிகமாகச்சுன்னா என்னாகும் வாசனாட்சயம் அதிகமாக பண்ணணும் வாசனாட்சயம் பண்ணவில்லை என்றால் சம்சார அனுபவம் கண்டினியூஸாக இருந்து கொண்டே இருக்கும் ஞான பலன் நமக்கு கை கூடாது அதனால் என்ன சொல்கிறார் அப்படின்னா என்ன சொன்ன மாதிரி காரியம் நிரோதையேத் எவ்வளோக்கு அவ்வளோ என்ன பேலன்ஸ் பண்ணணும் வித்தித்தியாசன காலத்தில் பேலன்ஸ் பண்ணி ஒரு ஒரு இது பண்ணி எடுத்துன்னு போகணும் ஒரேடியாக வந்து போய் ஈடுபட்டோம்னா அடைந்த ஞானமானது பிரயோஜனமற்றதாக போய்விடும் அப்படிங்கிறது இந்த டாப்பிக்கை வந்து ஃபர்தராக கன்க்ளூட் பண்ணி எடுத்துன்னு போக போகிறாரு நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச் சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே शांति शांतिशा हरि ओम श्री नमः हरि ओम